ஏன்னா எதிர்க்க யாருமே இல்லை. எதிர்க்க வேண்டிய அதிமுக போட்டியிலிருந்து விலகிட்டாங்க. அதுக்கு காரணம் தொடர்ந்து தோல்வி. எத்தனை தோல்வி தான் அவங்களும் தாங்குவாங்க. அதனால இந்த முறை அவங்களே தேர்தலிருந்து விலகிட்டாங்க. போட்டி போடுறது யாரு பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சி. அது நீங்கள் பார்த்துக்கோங்க. எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி யாரோட கூட்டி நிச்சிருக்காங்க நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். வாக்கு கேட்கின்ற இந்த நேரத்தில் உங்களுக்கு நல்லா நன்றி சொல்ல வேண்டிய கடமையும் இருக்கிறது. ஏனென்றால் சென்ற நாடாளுமன்ற தேர்தல் பொழுது அனைத்து தொகுதிகளுக்கும் நம்முடைய தலைவர் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்க வேண்டும், ஒன்றிய பாசிச பாஜகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாது, அதே போல அடிமை அதிமுகவை தமிழ்நாட்டில் நுழைய விடக்கூடாதுன்னு பிரச்சாரத்தை மேற்கொண்டாங்க. நானும் அனைத்து சட்டமன்ற தொகுதிக்கும் சென்று பிரச்சாரத்தை மேற்கொண்டேன், நம்முடைய இந்தியா கூட்டணி ஜெயிக்கணும் அப்படின்னு. குறிப்பிட்டு சொல்லணும்னா இந்த விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு வருகிறது நம்முடைய அண்ணன் விடுதலை சிறுத்தைகள் இயக்கத்தைச் சேர்ந்த அண்ணன் திரு ரவிக்குமார் அவர்களுக்கு பிரச்சாரத்தில் மேற்கொண்டேன். நீங்கள் சொன்ன மாதிரியே கண்டிப்பாக ஜெயிக்க வைப்போம்னு சொன்னீங்க. கிட்டத்தட்ட 70 வாக்கு வித்தியாசத்தில் மிகப்பெரிய வெற்றியில் நான் ரவிக்குமார் அவர்களை ஜெயிக்க வச்சிங்க. அது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதும் இந்தியாவிலே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவில் 40-க்கு 40 தொகுதி 100% வெற்றியை தமிழ்நாட்டு மக்கள் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நம்முடைய தலைவர் அவர்களுக்கும் கொடுத்துருக்கிறாங்க. இப்போ நடப்பது சட்டமன்ற இடைத்தேர்தல். 2021 சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் புகழேந்தி அவர்களை ஜெயிக்க வச்சு கிட்டத்தட்ட 10,000 வாக்கு வித்தியாசத்தை ஜெயிக்க வச்சு நீங்கள் சட்டமன்றத்துக்கு அனுப்பிச்சிங்க. அவரும் சிறப்பாக தன்னுடைய சட்டமன்ற பணிகளை மேற்கொண்டார். ஆனால் இயற்கை அவரை நம்மிடமிருந்து பிரித்து விட்டது. இப்பொழுது அவர் விட்டு சென்ற பணிகளை எல்லாம் தொடரணும்னா நம்முடைய அன்னியூர் சிவா அவர்களை நம்முடைய தலைவர் அவர்கள் உங்களிடத்தில் ஒப்படைச்சிருக்கிறாங்க. எனவே அவர்களை நீங்கள் தேர்வு செய்வீர்கள் என்ற நம்பிக்கை கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஏனென்றால் கடந்த 5-6 வருடங்களாக அனைத்து தேர்தலின் தொடர் வெற்றியை நம்முடைய தலைவருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க. குறிப்பிட்டு சொல்லணும்னா தமிழ்நாட்டு மக்கள் தொடர் வெற்றி, அதற்கு முழு காரணம் நம்முடைய தலைவர் அவர்கள் மீது தமிழ்நாட்டு மக்கள் வைத்திருக்கக்கூடிய அந்த நம்பிக்கை தான். என்ன தலைவர் அவர்கள் என்ன சொல்வாரோ அதை கண்டிப்பாக செய்வார், அது செய்து கொண்டிருக்கிறார் என்ற நம்பிக்கை. அது சிலவற்றை மட்டும் இங்கே நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகின்றேன். நம்முடைய தேர்தல் வாக்குறுதியில் சொன்னோம், வெற்றி பெற்றோம்னா பெட்ரோல் விலையை குறைப்போம்னு. அதே மாதிரி தேர்தலில் வெற்றி பெற்ற உடனே தலைவர் அவர்கள் பெட்ரோல் விலையை 3 ரூபாய் குறைச்சார், லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சார். அதே போல் பால் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் குறைப்போம்னு தேர்தல் வாக்குறுதியில் சொன்னார். சொன்னதை தலைவர் அவர்கள் செஞ்சு முடித்தார். இன்னும் சொல்ல போனால் முதலமைச்சராக பொறுப்பேற்று கையெழுத்து போட்டார். 5 கையெழுத்துகளில் முதல் கையெழுத்து இங்கே வந்திருக்கக்கூடிய தாய்மார்கள் உங்களுக்கான கையெழுத்து தான். அதுதான் விடியல் பயணம், கட்டணமில்லா பேருந்து பயணம். இந்த விடியல் பயணம் மூலம் தமிழ்நாடு முழுக்க இந்த 3 வருஷத்தில் மட்டும் கிட்டத்தட்ட 500 கோடி பயணங்களில் மகளிர்கள் மேற்கொண்டிருக்கிறாங்க. முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை அறிவித்து தினமும் 17 லட்சம் குழந்தைங்களுக்கு 31 அரசு பள்ளிகளில் வருகின்ற குழந்தைகளுக்கு 1ஆம் வகுப்பு முதல் 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் தினமும் காலை தரமான உணவு வழங்கப்படுகின்றது. இப்போ பெற்றோர்கள் வாழ்த்தி மகிழ்ச்சியோடு அனுப்புறாங்க. என்னுடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு நம்முடைய முதலமைச்சர் இருக்கிறாரு, நம்முடைய திராவிட மண்டல அரசு நம்ம குழந்தைக்கு பசியோடு இருக்க விடாது, அவனுக்கு சாப்பாடு கொடுத்து அவனுக்கு நல்ல கல்வியை கொடுக்கணும் வாழ்த்தி பெற்றோர்கள் குழந்தைகள் அனுப்புறாங்க. விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 66,000 குழந்தைங்க இந்த முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தின் மூலம் பயன்படுறாங்க. இப்போ இந்த திட்டத்துடைய வெற்றியை பார்த்து சிறப்பை பார்த்து மற்ற மாநிலங்கள்லாம் இந்த திட்டத்தை பின்பற்ற ஆரம்பிச்சிருக்கிறாங்க. இதற்கெல்லாம் முத்தாய்ப்பாக தலைவர் அவர்கள் தேர்தல் இருக்கிற சொன்ன ஒரு திட்டம் தாய்மார்கள் நீங்களாம் வந்திருக்கிறீங்க, அதுதான் கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் அறிவித்தார். கொடுக்க முடியாதுன்னு சொன்னாங்க, கடும் நிதி நெருக்கடி உங்களுக்கு தெரியும். ஒன்றிய பாஜக அரசு நம்முடைய தமிழ்நாடு அரசுக்கு கொடுக்க வேண்டிய நிதியும் கொடுக்கறதில்ல. இருந்தாலும் தலைவர் அவர்கள் சென்ற செப்டம்பர் 15 இந்த திட்டத்தை ஆரம்பித்து வச்சார். இந்த திட்டத்தில் விண்ணப்பித்தவங்க 1,55,00,000 பேர். இந்த திட்டத்தின் மூலம் தமிழ்நாடு முழுக்க 1,16,00,000 மகளிருக்கு மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கு. போன செப்டம்பர் 1 இந்த மாதம் வரைக்கும் 10 மாதங்களில் மட்டும் 1,16,00,000 மகளிருக்கு 10,000 ரூபாய் வழங்கியிருக்கிறார் நம்முடைய திராவிட மாடல் அரசும் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்களும். கொஞ்சம் பேர் விடுபட்டு போயிருக்காங்க, உங்களுடைய குறைகள் தெரியும். விரைவில் முதலமைச்சர் அவர்கள் அந்த விடுபட்டு போன மகளிருக்கும் வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு அவர்களுக்கும் கலைஞர் மகளிர் உரிமை தொகை விரைவாக கொடுக்கப்படும். இந்த விழுப்புரம் குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுக்காவில் மட்டும் விழுப்புரம் மாவட்டத்தில் மட்டும் 3,58,693 பேருக்கு மகளிர் உரிமை தொகை வழங்கப்பட்டிருக்கு. குறிப்பாக இந்த விக்கிரவாண்டி தாலுக்காவில் மட்டும் 50,563 மகளிர் உரிமை தொகை பெற்று வருகிறார்கள். விழுப்புரம் தாலுக்காவில் மட்டும்
63,445 பேர் மகளிர் உரிமை தொகை மூலம் பயனடைஞ்சு வராங்க.